வெல்கம் பேக் டு டிஜி கிரேசி. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுவும் ஃப்ரீ ஃபயர் விட்ட ஒரு புது பக் தான். இதை பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. நான் ஓட்டல, எவனோ ஓட்டுறான். யாருன்னு தெரியல. இப்பதான் நீங்க என் சேனல் புதுசா வந்தீங்கன்னா, இதுக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதை அமுக்குறாங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் தெரியுதா, அதை அமுக்கி ஆல்ன்ற ஆப்ஷனை அப்படியே அமுக்குங்க. அப்பதான் எல்லா நோட்டிபிகேஷனும் உடனே உங்களுக்கு வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். அது பாத்தீங்கன்னா, இது என்ன பக்னு எனக்கே தெரியல, என்ன சொல்றது தெரியல. அதனாலதான் பேய் வந்ததுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா, இது நான் முன்னாடியே ஒரு 3-4 மாசிக்கிட்ட நான் கவனிச்சிட்டேன். இதே மாதிரி என்னோட ஆப்போனன்ட், அதாவது கூட இருக்கிறவன், இந்த மாதிரி எவனா ஒருத்தவனாவது இந்த மாதிரி மறைஞ்சிடறான், மறையறான். ஆனா வண்டி மட்டும் திபுதுன்னு ஓடுது, வண்டி ஓடுது, கார் ஓடுது, எல்லாம் ஓடுது. ஆனா டிரைவர் சீட்ல டிரைவ் கொடுக்க முடியல, பைக் என்ட்ரி மட்டும் தான் கொடுக்க முடியுது. நான் முன்னாடியே சேவ் பண்ணிச்சுனா, பட் அதை விட இது கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும் நினச்சி எடுத்தேன். பட் இதே பெஸ்டா இருக்குது, அதனால இதை போட்டு விட்டேன். இதுலன்னா ஃபுல்லா இதே மாதிரிதான் வண்டியை ஓட்டுனு இருப்போம். என்ன சொல்றதுன்னு தெரியாதுப்பா. இதே மாதிரிதான் வண்டியை ஓட்டுன்னு இருப்பேன். பட் இது பார்ட் 1 தான். பார்ட் 2 வந்து இதோட கண்டினியூஷன்லயே நான் செஞ்சேன். என்னது சரியாக காயாத சிமெண்டா பார்ட் 2 கேட்டீங்களே, அதோட கண்டினியூஷன் இதோட பார்ட் 2 தான். அது வேணுமான்றது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல, ஐயோ நான் வளர்றேன், கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. இப்போ பாட்டு ஓட்டுனு இருப்பான், நோடு எங்கேயா நிறுத்துவான். அதுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. அதுல பார்ட் 2 என்னன்றது நான் சொல்லவே மாட்டேன். தம்ப்நெயில போடுறேன், முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோங்க. இல்லை இன்னவா இருக்கும், பட் எங்கேயும் கிடையாது, இதே இடத்துல தான், இதே ட்ரைனிங் அந்த கிரவுண்டில் தான். நான் சுத்தமாக தரணும் பிரைட்னஸ் வச்சேன். இதே சாரி ட்ரைனிங்ன்றனா சோஷியல் ஜோன், இதே சோஷியல் ஜோனில் தான். என்ன நான் பார்ட் 2 அப்படி புதுசாக போட்டிருப்பேன் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க ஓகே. இதில் அவ்வளோ பெரிய வீடியோவெலாம் இருக்காது, பார்ட் 1 பார்ட் 2 இல்லை. அதனால் இது 4 நிமிஷம் தான். ஆனால் பார்ட் 2 வந்து 10 நிமிஷத்துக்கு போயிட்டுருக்கு. அது எனக்கே தெரியல எப்படி போச்சுன்னு. வண்டி தலைவர் ஓட்ட தெரியாமல் போய் சிக்கி விட்டுருவாரு. ஆனால் நல்ல ஆள், நல்ல சுகம் கட்டவன் போல். நான் போய் அவன் வேற கார் எடுத்துவான். நான் இந்த காரை வச்சு எப்படியாவது அடிச்சு அடிச்சு நான் ஒன்னாங்க. நான் மேக்ஸிமம் சொல்கிறேன், நீங்கள் காரை ஓட்டுறவங்களா இருந்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் போய் வெஹிக்கலில் 1 ஹேண்ட் வச்சுக்கோங்க. 2 ஹேண்ட் வர 1 ஹேண்டு செம வேகமாக ஓடுது. அதனால தான் இந்த ப்ளூ ட்ரக் வச்சு நான் செம இடி இடி இடினு எண்ணிக்கிறேன். அவனுக்கு வேற மான்ஸ்டர் ட்ரக்கோ ஆட்டோவோ என்னமோ எடுத்தான், சரியா தெரில. இடிச்சு விட்டு அடுத்த செகண்டு நான் இறங்கி போய் டிரைவ் கொடுக்கலான்னு பார்த்தா அவன் தலையை வாழ்ந்து கரெக்டாக இது எடுத்துருவான். நல்லா நல்லா அதில் இருக்கிறேன், நைஸாக வந்து உக்காந்துருவான். அப்புறம் பேரை பார்த்தா கிஸ்கான், சரியா தெரில பண்ணுக்கு. ஐயோ மங்களாக்குது, கேஞ்செட்டா என்னமோ இருக்கும், கசஞ்செட்டா பேரை மறந்துட்டம்பா, கசஞ்செட்டா என்னமோ இருக்கும். இல்லையா வீடியோவில் நல்லா கிளியராக இருந்துச்சு, பட் இங்கே எடிட்டிங் அப்போ கொஞ்சம் மங்களாக இருக்குது. அட யார் யார் ஜாமி மென்டல். அப்புறம் இனிமேல் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எந்த நெட்ஒர்க் ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம பீச் தான் ரொம்ப கேட்டுன்னு இருந்தார். எப்பா பாரு நேடா உனக்கு 999 இருக்கு, 999 இருக்குன்னு எழுதுனா நான் தான் எழுதுனேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் வைஃபை மோடம் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒன் விசஸ் 1 கில்டு வார் எல்லாமே மரணம் மாசா போவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும். நம்ம மறக்காம டிஜி ஸ்கிரேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பார்த்துருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கோ, அப்படியே ஆள் அமுக்குங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே. இதை பாருங்க நைஸாக ஓட்டாவா. அப்புறம் என்னது பாது, ஐயா நம்ம சொல்லு வந்தேனே. அரே யார் ஐயோ மறந்துட்டேன். ஓகே உன் பாட்டு சுத்தம் 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 சுத்துவான். பட் இந்த இதை வச்சு தான் நான் அந்த பார்ட் 2 பெரிய மெயின் இதே இந்த மான்ஸ்டர் ட்ரக் தான் எனக்கு. இது இல்லைனா உங்களால் அதை செய்ய முடியாது ஓகே. அப்படியே ஜாலியாக ஓட்டுன்னு இருப்பான். இதே மாதிரி தாங்க நிறைய மேட்ச் இப்படி தான் அப்படியே வந்து நிற்பான். இப்போ வண்டியை பறக்க விட்டான்பா. ஓகே காய்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.